எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ்னால் என்ன, பைத்தானில் அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னா, நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான டேட்டா இருக்குது, அண்ட் அந்த டேட்டாவில் நமக்கு ஏதோ சம்திங் மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 360 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இது எல்லாமே வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் எனக்கு வந்து நியூயார்க் சிட்டியோட வெதர் ரிப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து இயரு, மந்த்து, டே அண்ட் ஆர், மினிட், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ எவ்ரி ஆர் வந்து அவங்க டெம்பரேச்சர் என்ன, ஹியூமிடிட்டி என்ன அப்படின்னு நியூயார்க் சிட்டியை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஜான் 30th Feb 13th வரைக்கும் என்கிட்ட இந்த டேட்டா இருக்குது, 15 நாளைக்கான டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு 360 தான் இருக்குது. பட் சப்போஸ் இப்போ நான் ஒரு 1 மில்லியன் ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, 1 பில்லியன் இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன், அதெல்லாம் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுவேன், அதில் என்றைக்கு வந்து எனக்கு அதிக டெம்பரேச்சர் ரெக்கார்டாக இருக்குது அப்படிலாம் நான் சார்ட் அவுட் பண்ணணுன்னா, அப்போது எனக்கு பைத்தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டெக்ஸ்ட்டில் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த CSV ஃபைலில் நீங்கள் எக்ஸல் மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். ஸோ அதுவே வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்றனால, கமா சிம்பிள் இருக்கிறனால அதெல்லாம் தனித்தனி ஃபீல்டில் மூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 360 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோ வந்து அதோட இந்த என்ன ஃபீல்டு எதுன்னு சொல்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ 360 வேல்யூஸ் இருக்குது, அண்ட் இயர், மந்த், டே, ஆர், மினிட், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ இப்போ நான் வந்து என்றைக்கு வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் எக்ஸலில் லைக் சார்ட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணலாம். பட் 360 ரோஸ்க்கு ரொம்ப ஈஸி எக்ஸலில் வச்சு பண்ணுறது, பட் ஒரு 1 மில்லியன் ரோஸ் இருக்குது அண்ட் 1 பில்லியன் இருக்குது, அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பே வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும், பாசிபிளே இல்லை அதில் வேலை பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து பைத்தான்ற மாதிரி ஒரு டூலுக்கு போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து வெறும் பியூர் பைத்தான் வச்சு கூட இதை எழுதலாம், ஆனால் நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், நிறையா லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதணும். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு லைப்ரரி அவைலபிளாக இருக்குது. ஸோ லைப்ரரின்றது ஒரு மாடியூல், ஒரு பைத்தான் மாடியூல், அது பேர் வந்து பாண்டாஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ பாண்டாஸ் அப்படின்னா என்ன, பாண்டாஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு பைத்தான் மாடியூல். ஸோ அந்த பாண்டாஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி கோடு எழுதணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் PD அப்படின்னு ஒரு நான் எனக்குள்ள ஒரு கோடுக்குள்ளார ஒரு ஷார்ட் நேம் மாதிரி வச்சுக்கிறேன், PD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும், அது மாதிரி நான் இந்த CSV ஃபைல், இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூவையும் நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு இந்த மெத்தடை நான் கூப்பிட்றேன். இந்த மெத்தட் ஆர் அ ஃபங்க்ஷன், அது வந்து பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரிக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றேன், அண்ட் ஐ ஆம் கிவிங் த லொக்கேஷன் என்னோட அந்த CSV ஃபைல், அந்த நியூயார்க் வெதர் ஃபைல் நான் இங்கே காமிச்சேன் இல்லையா, அது இருக்கிற லொக்கேஷனை கொடுக்கணும். ஸோ டோன்ட் வரி, நான் லைனக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் பாத்லாம் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா C:: யூசர்ஸ், பாபு, டெஸ்க்டாப் அந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார ஆர் டவுன்லோட்ஸ், அதுக்குள்ளார அந்த ஃபைல் லொக்கேஷன், அந்த ஃபைலோட அப்சல்யூட் பாத் கொடுக்குறீங்க இங்கே. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நான் DF ஒரு வேரியபிளில் வைக்கிறேன். ஸோ DF நான் கொடுத்த நேம் தான். ஸோ DF என்ன சிக்னிஃபிகன்ஸ் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, DF டேட்டா ஃப்ரேம். ஸோ பாண்டாஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த CSV ஃபைலில் இருக்கிற டேட்டாவை டேட்டா ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுது. டேட்டா ஃப்ரேம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு 2D ஸ்ட்ரக்சர், ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு அது வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோம். இப்போது நான் வந்து DF head அப்படின்னு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், நான் இருக்கிற என்வைர்மெண்ட் பேர் வந்து ஜூபிட்டர். இந்த என்வைர்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து anaconda.com இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
anaconda.com-ல போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஜூபிட்டரை வந்து ஜூபிட்டர் நோட் புக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதில் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். இந்த மாடியூல்ஸ் லைக் பாண்டாஸ் நம்பை எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. பட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் டைரெக்ட் பண்ணுறேன். அது அதர்வைஸ் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பைத்தான் இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் வந்து இந்த மாடியூல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் கோட் நான் வந்து இந்த கம்ப்ளீட் இந்த ஃபைலை நான் ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றிட்டேன். ஸோ டிஎஃப்ன்ற ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அது மேலே நான் இந்த மெத்தட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடும் பாண்டாஸ்ன்ற மாடியூலில் தான் இருக்குது. ஸோ நான் எதுவுமே இதெல்லாம் எழுதவே தேவையில்லை. ஓகே, இது என்ன மெத்தட் ஆர் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹெட்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் வேல்யூஸ் பாருங்கள். எக்ஸலில் ஃபஸ்ட்டு ஃபைவ் வேல்யூஸ் என்ன இருக்குது? ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து அங்கே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பாருங்க, வெரிஃபை பண்ணுங்க. -0.70 அண்ட் ஹியூமிடிட்டி 62. ஸோ எனக்கு வந்து ஹெட் ஆஃப் த அந்த என்டையர் லிஸ்டில் எனக்கு அந்த ஹெட் ஒரு 5 ரோஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஒரு மில்லியன்ஸ் இருக்குது ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா நான் கடைசி 5 மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து df.tail அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், எனக்கு லாஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்துருச்சு. லாஸ்ட் 5 ரோஸ் என்ன வேல்யூ அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பாண்டாஸோட மெத்தட்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சொந்தமாக நம்ம பைத்தானில் எழுதணும்னா பண்ண முடியும், முடியாதுன்னு சொல்ல வரல. பட் ரொம்ப நிறையா லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம லைப்ரரியோட ஹெல்ப்புக்கு போகிறோம். ஸோ டெய்ல் பார்த்திங்கன்னா கடைசி 5 ரோஸ் வந்துருச்சு. அண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே இல்லை. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 360 ரோஸ் இருக்குது அண்ட் 7 காலம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேப் ஆஃப் த டேபிள் அந்த எக்ஸலில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 காலம்ஸ் இருக்குது அண்ட் 360 ரோஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டான். ஸோ இது சப்போஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு எண்டுக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை, அந்த எக்ஸலில் போய்ட்டு நம்ம ஈஸியாக பாண்டாஸ் வச்சே பண்ணிடலாம். ஓகே, அண்ட் டிஸ்கிரைப் அப்படின்னு கேட்குறேன், அது என்ன பண்ணுது? அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்றேன். ஸோ எத்தனை கவுண்ட் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது, மந்த் எத்தனை இருக்குது, டேஸ் ஹவர்ஸ் எத்தனை, எல்லாமே 360 இருக்குது. அண்ட் அதோட மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தோஸ் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அப்புறம் அதில் வந்து மினிமம் எவ்வளோ இருக்குது, இயர்ன்றது. இயர்ன்றது இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டாக யூஸ் பண்ணுறான், விச் மேக்ஸ் நோ சென்ஸ் ஃபார் அஸ். அதை விட்டுருங்க. பட் மந்த்து எத்தனை இருக்குது, 1, அண்டு டே 6, டெம்பரேச்சரோட மினிமம் வந்துருச்சு இங்கே நம்ம கிடச்சிருச்சு. ஸோ -2.7 தான் மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 42, அதுதான் மினிமம். அண்ட் அதே மாதிரி நமக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நியூயார்க் சிட்டியில் 15 degrees தான் இருந்திருக்கு. பட் என்றைக்கு அதெல்லாம் நமக்கு தெரில, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 100 இருந்திருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய லார்ஜ் டேட்டாவை 360 ரோஸில் இருக்கிறத நமக்கு அசால்ட்டாக எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து இப்போ டிஎஃப் மேக்ஸ் இந்த டேட்டா ஃப்ரேமில் மேக்ஸ் வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இயரில் மேக்ஸ் 2020, அதான் நம்ம இருக்கிற இயர். மந்த் வந்து ஃபெப்ரவரி வரைக்கும் எடுத்தோம். அண்ட் டே வந்து 31, விச் இஸ் Jan 31. அண்ட் ஹவர் வந்து 23 hours. மினிட்ல எதுவுமே அப்டேட்டே இல்லாதனால ஜீரோவில் இருக்குது. டெம்பரேச்சர் வி நோ இட்ஸ் 15.5, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கேயுமே கிடச்சிது மேக்ஸ். அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 100. ஸோ இதே இதில் டிஎஃப் மின் மினிமம் அப்படின்னு போட்டோம்னா மினிமம் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும், ரொம்ப சிம்பிள். ஸோ மினிமமும் 2020 தான், பட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்த்திங்கன்னா -2.76 இருந்திருக்கு, என்றைக்குன்னு தெரில. அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 42 இருந்திருக்கு. ஸோ அடுத்த இது பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் டெம்பரேச்சருன்ற
காலமில் மேக்ஸ் எது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ மேக்ஸ் என்ன வரும், அதுதான் நமக்கு ஆல்ரெடி 15.1 கிடச்சிருக்கு. சரி, இருந்தாலும் கேட்போம் அப்படி தனிப்பட்ட குவரிஸை எப்படி சால்வ் பண்ணுறான்றது பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து மினிமம் வேணும் அப்படின்னா மினிமம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா மாற்றிட்டோன்னா மினிமம் -2.7. ஓகே, இப்போ தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேம் ஐ லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் இன்டிஜரோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த கம்ப்ளீட் இந்த, அதாவது இந்த எக்ஸலில் பார்த்திங்கன்னா இப்போது -2.76 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அப்படின்னா அது என்ன டேட்டு, அது என்ன ஆறில் வந்துச்சு, அன்றைக்கி என்ன ஹியூமிடிட்டி இருந்துச்சு, அது மாதிரி எனக்கு என்டையர் அந்த ரோவே வந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குவெரி பண்ணுறதுக்கு தான் இது. பார்த்திங்கன்னா இந்த குவெரி IDX மினிமம், ஸோ அந்த மினிமம் குவெரியை மினிமம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதோட லொக்கேஷன் கம்ப்ளீட் லொக்கேஷன் எனக்கு வேணுன்றோம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட ரிசல்ட் அங்கே சப்ஸ்டியூட் ஆகி அண்ட் அதோட லொக்கேஷனே நமக்கு காமிக்க போகுது. லெட் சி, பார்த்திங்கன்னா -2.76 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது மினிமம். அண்ட் அது என்னைக்கு அதோட லொக்கேஷன், அது வந்து 2020 January 30 7 மணிக்கு காலையில். அண்ட் அப்போ வந்து ஹியூமிடிட்டி வந்து 71 இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இதிலையே வந்து மேக்ஸ் பார்ப்போமா என்னைக்கு ரெக்கார்டாக இருக்குன்னு. மேக்ஸ் வந்து 15.15 அண்ட் அது ரெக்கார்ட் ஆனது பார்த்திங்கன்னா February 4th அண்ட் இது வந்து 4 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு 15.15 தொட்டிருக்குது அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 76. ஸோ இதே இது வந்து டெம்பரேச்சர் காலமுக்கு பதிலாக நம்ம வந்து ஹியூமிடிட்டி பார்ப்போமே, ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல 100 இருந்துச்சு, அது என்னைக்குன்றதை கண்டுபிடிப்போம். ஹியூமிடிட்டி 100 இருந்திருக்கு, அது என்னைக்கு, அதுவும் 4th February 3 மணிக்கு இருந்திருக்கு டெம்பரேச்சர் 4.16. ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாண்டாஸில், நம்ம வந்து டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. எவ்வளோ என்ன மாதிரி குவெரி பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி தேவை, அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பில்ட்டினாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கிராஃப் மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம் உங்களோட டேட்டாவை ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் எக்ஸலில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை பாண்டாஸில் ரொம்ப சுலபமாக முடிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனுக்கு இது போதும். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.